Welcome to Gayu Tailoring Channel. In this video, we will talk about embroidery. We will talk about embroidery. We will talk about embroidery. Now, we will talk about this. 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 நீங்க அந்த வீடியோ பார்க்கலனா அது நான் உங்களுக்கு கீழ பாக்ஸ்ல போடுறேன் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க உங்க கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஓகே நம்ம வீடியோக்குள்ள போலாமா இந்த லாங்லா துணியில நான் கோடு போட்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த ஊசில நூல் கோத்துர்க்கேன் நான் வந்து மூணு நூல் கோத்துர்க்கேன் அதாவது குஞ்ச நூல்ல 6 நூல்ல இருந்து 3 நூல் எடுத்து இத கோத்துர்க்கேன் நமக்கு ஏற்கனவே முடிச்சு போடங்கள சொல்லி கொடுத்திருக்கேன் என்னால பாத்துங்க இப்படி தான் முடிச்சு போடணும் இப்போ நாம ஆரம்பிச்சுவோம் நான் வந்து ஊசிய பின் பக்கம் ஓடுறேன் இப்போ நம்ம பார்க்க போறது கோலிகால் தையல் கோலிகால்ங்கிறது இப்படி வந்து நம்ம இத ஊசிய இந்த பக்கமா ஊட்டுக்கணும் பாத்தீங்க நூல் இது உள்ளார கிடக்கு இப்படி வரணும் இப்போ நூல் அந்த பக்கம் இருக்கு இப்படி ஊட்டுறோம் இப்போ நூல் இது மேல போட்டுக்கறேன் இதுதான் கோலிகால் இப்போ நான் இதே மாதிரி இன்னொன்னு சொல்ல தரேன் இப்போ ஊசியை இப்படி விட்டுக்கணும் ஒரு சின்ன டாட் மாதிரி விட்டுக்குங்க நூலை தூக்கி இதல போட்டுருங்க இப்போ இதல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லைன் இரண்டாவது ஒரு லைன் ரெண்டு கோட்ல நான் இந்த ஸ்டிச்சிங் போடுறேன் இப்போ பாருங்க இந்த பக்கமா ஊறோம் ஊசிய இது ஒரு சின்ன டாட் தான் நூல அப்படியே மேல போட்டுக்க வேண்டியதுதான் இதுக்கு பேரு கோலிகால் தையல் இது வந்து ஃபுல்லா இது வரைக்கும் போட்டு முடிச்சிடுங்க நீங்க ஃபுல்லாவே போட்டுக்குங்க நான் போட்டு முடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ நம்ம சொல்லி கொடுத்த கோலிகால் தையல் முடிச்சாச்சு இது ஏன் கோலிகால் தையல்னு சொல்றாங்கன்னா இது வந்து பாக்குறதுக்கு கோழி கால் மாதிரியே இருக்கும் அதனால தான் இது கோழி கால் தையல் இப்போ நம்ம அடுத்து போட போறது பல்லு தையல் அது வந்து பல்லு மாதிரியே இருக்கதனால பல் தையல்ம்பாங்க இப்போ அது எப்படி போறதுன்னு நான் சொல்ல தரேன் இதுக்கும் ரெண்டு லைன் தான் தேவைப்படும் இப்போ மேல இருக்க லைன்ல இருந்து ஊசியை விட்டுக்குங்க முடிச்சி போட்டுக்குங்க இப்போ நான் வந்து இரண்டாவது லைன்ல இது வந்து கொஞ்சம் டாட் நவுத்தி இங்க பாத்துக்கங்க ஊசிய கிராஸா விட்டுருக்கு இதான் ஃபர்ஸ்ட் இது இத அப்படியே எடுத்துக்க வேண்டியதா இப்போ இந்த நூலை இப்படி புடிச்சிக்கிட்டு அடுத்து கொஞ்சம் நவுத்தி இந்த நூல் இது மேல இருக்கணும் இப்போ நான் இன்னொரு போட்டு காட்டுறேன் இதுல இருந்து கொஞ்சம் நவுத்தி மேல இருந்து கீழ உள்ள லைன்ல இந்த ஊசியை விடணும் பாருங்க இது இப்படி தான் இருக்கும் இது ஃபுல்லா முடிச்சிட்டு நான் காட்டுறேன் இப்போ நம்ம பல்லு தையல் போட்டு முடிச்சாச்சு பல்லு தையல் இப்படி தான் இருக்கும் இப்போ நாம அடுத்து போட போறது சவர தையல் சவரன் தையல் இப்போ நான் எப்படி போறேன்னு உங்களுக்கு சொல்ல தரேன் இது வந்து கீழ இருந்து விடணும் இங்க பாத்துக்கங்க நான் ரெண்டு லைன் போட்டுர்க்கேன் கீழ உள்ள லைன்ல நான் இப்ப ஊசியை விட்டுர்க்கேன் இது எப்படினா இப்படி ஊசியை விட்டுணும் பாருங்க ஊசி இப்படி தான் விடணும் விட்டுட்டு இழுத்துட்டு இழுத்துக்குங்க இப்போ இந்த ஊசியை
இந்தியிலேருந்து ஒரு டாட் மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி தான் வரணும். இப்போ ஊசியை இப்படி விடணும். இந்த பக்கம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன டாட்டு இது வந்து நடுவில் வர மாதிரி இருக்கணும். இங்கே பார்த்துக்குங்க, இது நடுவில் இருக்கும். இன்னொன்று போட்டு காட்டுறேன். இப்படி ஒரு சின்ன டாட்டு விடுறேன். அதுக்கப்புறம் இந்த டாட்டு அந்த பக்கம் இப்போ இந்த பக்கம் ஒரு டாட்டு. அதுக்கப்புறம் இந்த இதில் இன்னொரு டாட்டு. இதோட இந்த இந்த நூலோட கனெக்ட் ஆகணும். இதுதான் சவரன் தையல். இது நான் போட்டு முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சவரன் தையல் நம்ம போட்டு முடிச்சாச்சு. சவரன் தையல் இப்படி தான் இருக்கும். அடுத்தது நம்ம போட போகிறது ஹெர்ரிங் போன் ஸ்டிச். அது எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இங்கே பார்த்துக்குங்க, ரெண்டாவது கோட்டில் நான் ஊசியை விடுறேன். ஊசியை விட்டுட்டு இப்போ மொதல் கோட்டில் இப்படி இந்த பக்கம் ஒரு சின்ன டாட்டு போட்டுக்கிட்டு இப்படி விட்டுற வேண்டியதுதான். இப்போது அடுத்தது இதை இப்படி வச்சுக்கிட்டு ஊசியை கீழே ரெண்டாவது லைனில் இப்படி சின்ன டாட்டு. இப்போது அடுத்தது கொஞ்சம் நகர்த்தி ஒரு சின்ன டாட்டு. இப்போது அடுத்தது ஒரு சின்ன கொஞ்சம் இடம் விட்டுட்டு டாட்டு. இது பார்க்குறதுக்கு கிராஸ் கிராஸாக இருக்கும். இதுதான் ஹெரிங் போன் ஸ்டிச்சு. இது போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். ஹெரிங் போன் ஸ்டிச்சு நான் முடிச்சிட்டேன். இப்போது அடுத்தது மேஜிக் ஹெரிங் போன் ஸ்டிச்சு தான் போட போகிறேன். அது எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரியே தான் கிராஸ் மாதிரி போட போகிறோம். இதுக்கும் ரெண்டு லைனு. நம்ம ஏற்கனவே ஹெரிங் போன் ஸ்டிச் போட்டது மாதிரி தான் இதுவும். இங்கே பாருங்க, ஆனால் கொஞ்சம் எட்டி எட்டி போட்டுக்குங்க. இடையில எல்லோ கலர் வரும், அதுக்காக தான் இதை நம்ம எட்டி எட்டி போடுறோம். இவ்வளோ எட்டி எட்டி போடுங்க. இதுக்கு பேர் மேஜிக் ஹெரிங் போன் ஸ்டிச். இப்போ மேலேயும் கொஞ்சம் நான் நகர்த்தி தான் போடுறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நகர்த்திக்கிங்க. இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நான் அடுத்ததும் ஹெரிங் போன் ஸ்டிச்சு எட்டி எட்டி போட்டிருக்கேன். இதை போட்டுட்டேன். இப்போ நான் எல்லோ கலர் நூல் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம போடுறது மேஜிக் ஹெரிங் போன் ஸ்டிச். அதுக்கு வந்து நம்ம இது இடையிலேயே எல்லோ கலர்லேயும் போட போகிறோம். இப்போ இது நடுவில் நான் விட்டுக்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த இடையில வந்து நம்ம கொஞ்சம் கேப் விட்டோம்ல, அந்த கேப் வழியாக இதை அப்படியே ஊசி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம்
இங்க பாருங்க இந்த அடுத்து கீழ உள்ள கேப்ல நம்ம ஊசி எடுத்துக்கறோம் இதுதான் ஹெரிங் போன் ஸ்டிட்ச் மேஜிக் அடுத்து கீழ இங்க பாருங்க இந்த மெரூன் வந்திருக்கு அதுக்கு அப்புறம் yellow வந்திருக்கு இதையும் இதே மாதிரியே இது இடையில இடையில போட்டு ஹெரிங் போன் போட்டுக்குங்க இதுக்கு பேரு மேஜிக் ஹெரிங் போன் ஸ்டிட்ச் இப்போ மேஜிக் ஹெரிங் போன் ஸ்டிட்ச் முடிச்சிட்டேன் அடுத்து நாம பார்க்க போறது சாட்டின் அது எப்படி செய்யறதுன்னு நான் இப்ப சொல்லி தரேன் அதுக்கும் ரெண்டு லைன் தான் இப்போ நீங்க கீழே விட்டுக்குங்க கீழே விட்டுக்கறதனாலும் விட்டுக்கலாம் மேலே விட்டுக்கறதனாலும் விட்டுக்கலாம் ஊசிய இப்போ இது வந்து இந்த விரல்ல நல்லா வச்சிடுங்க கீழே அடியில விரல்ல வச்சிடுங்க நீங்க ஃப்ரேம்ல போடிங்கனா அது ஈஸியா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இங்க பாருங்க இது நல்லா க்ளோஸா இப்படி தான் விடணும் இது பக்கத்திலே ரொம்ப க்ளோஸா இங்க பாத்துக்குங்க இதல வந்து இடையில இதெல்லாம் விட கூடாது அதான் சாட்டின் ஃபுல்லா அடைச்சு போறதுக்கு பேர் தான் சாட்டின் இங்க பாத்துக்கலாம் இப்போ இத நான் ஃபுல்லா அடைச்சிட்டேன் இதே மாதிரியே ஃபுல்லா அந்த கோட் ஃபுல்லா போட வேண்டியதுதான் இதுக்கு பேரு சாட்டின் இத போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ நம்ம சாட்டின் போட்டு முடிச்சாச்சு இது ஃபுல்லாவே நீங்க போட்டுங்க நான் இப்போதைக்கு உங்களுக்கு இவ்வளவு போட்டு காட்டி இருக்கேன் இப்போ நாம எத்தனை போட்டுறோம்னு பாப்போம் இங்க பாருங்க நம்ம கோழி கால் தையல் போட்டுறோம் பல்லு தையல் போட்டுறோம் சவரன் தையல் போட்டுறோம் ஹெரிங் போன் ஸ்டிட்ச் போட்டுறோம் மேஜிக் ஹெரிங் போன் ஸ்டிட்ச் போட்டுறோம் சாட்டின் போட்டுறோம் இப்போ நம்ம ஆறு போட்டுறோம் நம்ம அடுத்த வீடியோல மீதியை பாப்போம் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க் யூ